ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டென். உலகின் பயங்கரமான சீரியல் கில்லர்ஸ் என்று அழைக்கப்படும் தொடர் கொலையாளிகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அவர்களது சிறு வயதில் ஏற்பட்ட நிகழ்வுகள் குறித்து பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அது குறித்த ஒரு சிறு வீடியோ தான் இது. குழந்தைகள் என்று கூறினாலே நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தோன்றும். நமது குழந்தைகளின் புகைப்படத்தையோ அல்லது நாம் குழந்தை பருவத்தில் இருக்கும் புகைப்படத்தையோ பார்க்கும் பொழுது அது மனதுக்கு இனிமையை ஏற்படுத்தும். எல்லோரும் அதிகபட்சமாக தனது சிறு வயதில் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் சில சிறுவர்களின் புகைப்படங்கள் நமக்கு அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்றன. அவர்கள் தங்கள் சிறு வயதில் சில பயங்கரமான நிகழ்வுகள் நடக்க காரணமாக உள்ளனர். அப்படிப்பட்ட முக்கியமான 10 குழந்தைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, டேவிட் ஃபெர்கோவிச். டேவிட் ஃபெர்கோவிச் பொதுவாக சாம்சன் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் 1976 6 பேரை கொலை செய்தார். இரவு நேரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் இருந்த பெண்களை சுட்டுக் கொன்றார். அவர் தனது 17 வயதில் அமெரிக்க இராணுவத்தில் சேர்ந்தார். அப்போது அவர் தனது பிறப்புச் சான்றிதழை பார்த்தபோதுதான் அவர் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்று அறிந்து கொண்டார். அதனால் தனது உண்மையான தாயை அவர் தேடிச் சென்றார். ஆனால் அவரது தாய் தனது மகனுடன் இருப்பதில் ஆர்வமாக இல்லை. இவர் எஃபிஐயில் உள்ள கே ரசலிடம் அளித்த பேட்டியில் கூறும்போது, தன் 6 வயதிலேயே தனது வளர்ப்பு தாய் வளர்த்த மீன்களை கொள்வதற்காக அந்த மீன் தொட்டியில் மோட்டாருக்கு ஊற்றும் எண்ணெயை ஊற்றியுள்ளார். பிறகு ஊசியால் குத்தி அந்த மீன்களை கொன்றுள்ளார். அதை அவர் ரசித்து செய்துள்ளார். இதுபோல இறப்பதைக் கண்டு ரசிக்கும் இவர் தன் தாய் வளர்த்த செல்ல பறவைக்கும் விஷம் கொடுத்து கொண்டுள்ளார். இவ்வாறு சிறு வயதிலிருந்தே ஒரு கொலையாளியாக ஆகியுள்ளார் டேவிட் ஃபெர்கோவிச். நம்பர் 9, டெட் ஃபேண்டி. ஆபத்தான பொறிகளை உருவாக்குவர். 1946 நவம்பர் மாதம் திருமணமாகாத லூயிஸ் கோவல் தியோடர் என்பவர் தனது மகனான ராபர்ட் பாண்டியை பெற்றெடுத்தார். திருமணத்திற்கு முன்பே தான் குழந்தை பெற்ற விஷயம் சமுதாயத்திற்கு தெரிவதன் மூலம் தனக்கு ஏற்படும் களங்கத்தை துடைக்க அவர் பாண்டியை தனது சகோதரன் என்று கூறி வந்தார். ஆனால் இது குறித்து உளவியலாளர்கள் கூறும்போது, அவரது பெற்றோர் தாத்தா பாட்டி அனைவருக்கும் தனது மகளும் அவரது சகோதரியுமான தியோடர் தான் பாண்டியின் தாய் என்பதை அறிந்திருந்ததாக கூறுகின்றனர். இதனால் ஃபேண்டியை வெறுத்த அவரை தீய வழியில் நடாத்தி சென்றதாக கூறப்படுகின்றது. 1974 தொடங்கி 1978 ஃபேண்டி 30 மேற்பட்ட பெண்களை கொன்றிருந்தார். இவர்களது நெருங்கிய குடும்ப நண்பரான ஷாண்டி ஹோல்ட் ஃபேண்டியுடன் வளர்ந்தவர். இவர்கள் இருவருக்கும் இடையே கொடூரமான நட்பு இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர் காடுகளில் புலிகளுக்கு வைக்கும் பொறிகளை உருவாக்கி சுற்றுப்புறத்தில் அவற்றை மறைத்து வைப்பார். மக்கள் பயப்படுவதை அவர் விரும்புவார். ஒரு சிறுமி அந்த மறைத்து வைக்கப்பட்ட பொறியை மிதித்து அவள் காலை அதிலுள்ள கூர்மையான அமைப்பு தாக்கும் போது அதை பாண்டி விரும்பி பார்ப்பாராம். இப்படியாக காலம் காலமாக பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் வரலாறு பாண்டியும் ஒருவராக விளங்குகின்றார். நம்பர் 8, டென்னிஸ் ஃபிடி கே ரேடர். தாயை துன்புறுத்தி மகிழ்ந்தவர் டென்னிஸ் ஃபிடி கே ரேடர் ஒரு அருமையான கணவராவார். இவர் தனது பிள்ளைகளிடம் அன்பான தந்தையாகவும் இருந்துள்ளார். கன்சால் என்னும் மாகாணத்தில் விச்சிட்டா நகரில் உள்ள தேவாலயத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர்களில் இவரும் ஒருவராவார். மனிதர்களை சித்திரவதை செய்து கொலை செய்யும் பிடிகே என்னும் தொடர் கொலையாளி இவர் என கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள். ஏன், அவர்களது குடும்பத்தினர்களை நம்பவில்லை. பின்பு சில நாட்களில் தொடர் கொலையாளி இவர்தான் என தெரிய வந்தது. இது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக அமைந்தது. இவர் 10 நபர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். கேக் டிவி எனும் செய்தி சேனலின் நிருபரான ஹெக்டே பெர்க் என்பவரிடம் பிடிகே பேட்டி அளித்த போதுதான் இவர் சிறு வயதில் இருந்தே பெண்கள் மீது ஒரு பயங்கரவாத எண்ணத்தை கொண்டிருந்தார் என தெரிய வந்தது. இது பற்றி பிடிகே கூறும்போது, நான் எப்போதுமே எனது தாயை நேசித்தேன், ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. என் தாயின் மீது எனக்கு சிறிது கோபம் இருந்தது என கூறுகின்றார். இது மட்டுமன்றி, ரேடர் இளமையாக இருந்தபோது அவரது தாயின் கைகள் படுக்கையில் இருந்த ஸ்பிரிங்கில் மாட்டிக்கொண்டதாம். அப்பொழுது அவர் கை வலித்தால் உதவி செய்யும்படி ரேடரிடம் கோரினாராம். ஆனால் அவர் கதறுவது ரேடருக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அவர் எதுவுமே செய்யவில்லை. பெண்களின் கண்களில் பயத்தின் போது ஏற்படும் பயங்கரம் இவருக்கு மனதில் சிலிப்பை ஏற்படுத்தும். நம்பர் 7, ஜெஃப்ரி டஹ்மர். மனித எலும்புகளுடன் விளையாடுவதை விரும்புவார். 1991 ஜெஃப்ரி டஹ்மரின் அப்பார்ட்மெண்ட் ஒரு திகிலூட்டும் சங்கதி என்பது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அவரால் பலியானவர்களின் உடல் உறுப்புகள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கண்டெடுக்கப்பட்டன. துண்டிக்கப்பட்ட தலைகள் அவரது குளிர்சாதன பெட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. இவர் 1978 தொடங்கி 1991 வரை 17 பேரை கொண்டிருந்தார். ஆண்களையும் சிறுவர்களையும் இவர் கொண்டு புதைத்திருந்தார். அவர் மனித எலும்புகள் மீது அதிக ஆர்வம் காட்டினார். ஜெஃப்ரியின் தந்தையான லியோனஸ் டஹ்மர் தனது நினைவுகளை ஒரு தந்தையின் கதை என்ற புத்தகமாக எழுதினார்.
அதில் அவர் கூறும்போது ஜெஃப்ரி இருந்த சமயத்தில் வீட்டுக்கு அடியில் துர்நாற்றம் வீசுவது தெரிந்தது. அங்கு சென்று பார்த்தபோது எலும்புகளின் குவியலை அங்கு காண முடிந்தது. அந்த குவியல் அருகில் ஒரு வாளி இருந்தது. அந்த வாளியில் எலும்புகளை வைத்துக்கொண்டு ஜெஃப்ரி உற்று பார்த்து கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு எலும்பாக எடுத்து உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் விந்தையான குரல் எழுப்பினான். அது மிகவும் விசித்திரமாக இருந்தது என்று இவர் கூறியுள்ளார். நம்பர் 6. இயன் ஃப்ராடி குழந்தை பருவத்தில் கிளாசிக் எனும் மனநோயை கொண்டிருந்தார். இயன் ஃப்ராடி கொலைகாரர்கள் என அழைக்கப்பட்ட இரட்டை தொடர் கொலையாளிகளில் ஒருவராவார். இவரது கூட்டாளி மைரா ஹிண்டலியுடன் சேர்ந்து இவர் 5 சிறுவர்களை கொன்றார். அவர்கள் அனைவருமே 10 முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர். கொன்ற உடல்களை வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள சாடில்வொர்த் மூரில் கல்லறையில் புதைத்தனர். 4 மாத குழந்தையாக இருக்கும் போதே ஃப்ராடி தத்தெடுக்கப்பட்டார். அவருக்கு கிளாசிக் எனும் மனநோய் இருந்தது. அவர் அடிக்கடி தன் தலையை தரையில் முட்டிக்கொள்வாராம். தனது 10 வயதில் சொந்த இன்பத்திற்காக அவர் விலங்குகளை கொல்ல துவங்கினார். அங்கு வளர்க்கப்பட்டு வந்த முயல் மற்றும் பூனைகளை உயிருடன் 17 வயதான இவர்களது நண்பர் டேவிட் ஸ்மித்தை தன்னோடு சேர்ந்து கொலை குற்றங்கள் செய்யும்படியும் இவர்கள் வற்புறுத்தினர். ஆனால் ஸ்மித் இந்த தகவல்களை போலீசிடம் கூறினர். இதனால் இவர்களை தண்டிப்பதற்கு ஸ்மித் முக்கிய சாட்சியாக இருந்தார். ஃப்ராடியை பற்றி ஸ்மித் கூறும்போது, ஃப்ராடி குழந்தைகளை கொல்லும் ஒரு கோழையான ஆள், உண்மையில் அவன் ஒரு மனிதனே கிடையாது என கூறினார். நம்பர் 5. ஜான் வெயின் கேசி வான்கோழிகளுக்கு தீ வைத்த மனிதர். நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த புத்திசாலியான சிறுவன் ஜான் வெயின், இவர் குழந்தை பருவத்தில் சிகாகோவில் உள்ள இலினாஸ் என்னும் பகுதியில் வாழ்ந்து வந்தார். அவர் தனது தாயின் மீது அதிகப்படியான அன்பு வைத்திருந்தார். ஆனால் சிறு வயதிலேயே அதிக வன்முறையாளராக இருந்தார். அதற்கு காரணம் அவரது தான் அவர் ஒரு குடிகாரர். தினமும் குடித்துவிட்டு அவர் கேசியை துன்புறுத்தும். மேலும் அவர் ஒரு சிசியாக இருந்ததால் அவரது தந்தையால் அதிகப்படியான துன்பத்துக்கு ஆளானார். இதனால் தனது கோபங்களை அவர் விலங்குகள் மீது காட்டத் தொடங்கினார். வான்கோழிகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி கண்ட அந்த வான்கோழிகள் மீது பெட்ரோல் நிரப்பப்பட்ட பலூன்களை எறிவார். பின்பு அந்த பாவப்பட்ட ஜீவன்களை கொளுத்தி விட்டு அவை உயிருடன் துடிதுடித்து மடிவதை ரசிப்பாராம். நம்பர் 4. ஐலின் உர்னஸ் சிகரெட் பன்றி என அழைக்கப்பட்ட பெண். ஐலின் உர்னஸ் ஒரு சோகமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த பெண் ஆவார். ஒரு சிறுமியின் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியதாக அவரது தந்தை சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது தாய் அவருக்கு 3 வயதாக இருக்கும் போதே அவரை கைவிட்டார். உர்னோஸ் தனது தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்து வந்தார். தனது தாத்தா மூலம் அவர் பல காலமாக கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தார். அவரே எழுதிய புத்தகமான மான்ஸ்டர் மை ட்ரூத் ஸ்டோரி என்ற புத்தகத்தில் அவர் இவ்வாறு எழுதியுள்ளார். என் அம்மா நான் பிறந்த உடனே என்னை எடுத்து எனது தாத்தா பாட்டிகளிடம் விட்டுச் சென்றார். அதன் பிறகு அவரது இறுதிச் சடங்கின் போதுதான் நான் அவரை கடைசியாக பார்த்தேன். அவர் நிச்சயமாக நரகத்திற்கு தான் செல்வார். எனது தாத்தா நான் பள்ளி முடிந்து தாமதமாக வீட்டிற்கு வந்தார். அதற்காக என்னை அவர் என்னை வில்லோ கிளைகளை பறிக்கச் சொல்லி அதை வைத்து அடிப்பார். கிளையின் தடிமனை பொறுத்து அது குறைவான காயத்தை ஏற்படுத்துகிறது என்பது எனக்கு விரைவில் புரிந்தது என்று கூறியுள்ளார். 13 வயதில் பள்ளி சிறுவர்களிடையே சிகரெட் பன்றி என்ற பட்ட பெயரில் அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் சிகரெட்டுக்காக பாலியல் உதவிகளை செய்து வந்தார். இதனால் அவர் இழிவாக பார்க்கப்பட்டார். நம்பர் 3. அலெக்சாண்டர் பிச்சூஸ் தலையில் அடிபட்டு குணம் மாறியவர். அலெக்சாண்டர் பிஜூஸ் ஒரு ரஷ்ய தொடர் கொலை செய்த குற்றவாளி ஆவார். 64 பேரை கொள்வதை இலக்காக கொண்டிருந்தார். செஸ் போர்டில் உள்ள ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு ஆளென மொத்தம் 64 கட்டங்களுக்கும் 64 பேரை கொல்ல முடிவு செய்திருந்தார். இதனால் அவர் செஸ் போர்ட் கில்லர் என அழைக்கப்பட்டார். 1992 இவர் மொத்தம் 52 பேரை கொலை செய்திருந்தார். ஆனால் அது குறித்து அவர் எந்த வருத்தமும் அடையவில்லை. இது குறித்து பிஜூஸ் கூறும்போது, என்னை பொறுத்தவரை கொலை செய்யாத வாழ்க்கை என்பது உணவில்லாத வாழ்க்கைக்கு சமமானது. நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாக இருந்து புது வாழ்க்கையை உருவாக்கி தந்துள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார். பிச்சஸுக்கு 4 வயதாக இருந்தபோது ஊஞ்சல் அவர் தலையில் தாக்கியதில் அவரது மூளையில் உள்ள முன்புறணி சேதமடைந்ததாக அவரது தாயார் கூறுகின்றார். கிளாஸ்கோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இது குறித்து கூறும்போது, கொலையாளிகளில் 21% பேர் அவர்களது கடந்த காலத்தில் தலையில் அடிபட்டவர்களாக உள்ளனர் என்று கூறுகின்றனர். நம்பர் 2. எட்கெயின் திகில் வீட்டில் வளர்ந்தவர். எட்கெயினின் தாயார் வரலாற்றில் மோசமான தாயாராக அனைவராலும் அறியப்படுகின்றார். கெயின் திகில் படங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் மீது அதிக ஈர்ப்பை கொண்டிருந்தார். 1960 வந்த சைக்கோ, 1974 வந்த தி லெதர் ஃபேஸ், 1991 வந்த தி லாம்பஸ் உள்ளிட்ட படங்கள் அவரது விருப்ப படங்களாக இருந்தன. அவர் தன் தாயுடன் வைத்திருந்த உறவின் விளைவாக கல்லறைகளில் புதைக்கப்பட்ட பெண்களின் உடலை தோண்டி எடுத்து அவற்றை கொண்டு பயமுறுத்தும் வகையில் ஒரு உடையை தைத்தார். விஸ்கான்சில் உள்ள ஃபிளைன்ஃபீல்டில் தனிமைப்படுத்தப்பட்ட பண்ணை வீட்டில் கெயினும் அவரது தாயும் வசித்து வந்தனர். குழந்தையிலிருந்து தாயுடன் வளர்ந்து வரும் கெயினுக்கு அவரது தாய் தீய செயல்களை சொல்லிக் கொடுத்தார். மேலும் உலகில் உள்ள பெண்கள் அனைவரும் பிசாசுகள் என அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இது குறித்து டிக் லியோனட் என்னும் நிருபர் கூறும்போது, நீங்கள் எப்போதாவது பேய்களின் வேஷம் போட்டு நடாத்தப்படும் விருந்து ஒன்றை நடாத்த விரும்பினால்
அதற்கு கெய்னின் இல்லம் சரியாக இருக்கும் என கூறியுள்ளார். நம்பர் ஒன், ஹென்றி லீ லூகாஸ். 10 வயதில் கண்ணை இழந்தார். ஹென்றி லீ லூகாஸ் என்பவர் த கன்ஃபேஷன் கில்லர் என மற்றவர்களால் அழைக்கப்பட்டார். அவரிடம் நேர்காணல் செய்த டெக்சாஸ் அதிகாரிகள் அவரால் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 முதல் 41 பேர் வரை இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இருப்பினும் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதற்கு இன்னும் சரியான தகவல்களே இல்லை. வர்ஜீனியாவில் உள்ள பிளாஸ்பர்க்கில் 1936 பிறந்தவர் ஹென்றி லீ லூகாஸ். அவரது தாய் அவரை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்புறுத்தினார். இதனால் சிறு வயதிலேயே அவர் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இதை பற்றி அவர் கூறும்போது, நான் என் வாழ்நாட்களையே வெறுக்கிறேன். என் குடும்பத்தில் நான் ஒரு நாயைப் போல நடத்தப்பட்டேன். எந்த ஒரு மனிதனும் செய்யவே வெறுக்கும் விஷயத்தை நான் செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டேன் என கூறுகின்றார். அவருக்கு 8 வயது இருக்கும்போது மரத்தாலான ஒரு பலகையில் அவரது தலையில் பலமாக அடித்துள்ளார். இதனால் லூகாஸ் 3 நாட்கள் மயக்க நிலையிலே இருந்துள்ளார். 2 வருடங்களுக்கு பிறகு அவரது சகோதரர் அவர் கண்ணில் வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தினார். அந்த காயத்துக்கு சிகிச்சை அளிக்கப்படாததால் அவை தொற்றுக்குள்ளாகின. இதனால் அவரது ஒரு கண் நிரந்தரமாக அகற்றப்பட்டன. அழகிய கண்கள் கொண்ட தனது குழந்தை பருவ புகைப்படத்தை பார்த்துவிட்டு தற்போது உள்ள கண்ணாடி கண்ணை பார்க்கும்போது அது லூகாஸுக்கு பெரும் வேதனை அளிக்கும் விடயமாகவே இருந்திருக்கும்.